Hi my dear students, in the video we will talk about the remedies of the armature reaction. Armature reaction ஏற்படுவதை குறைப்பதற்காக நாம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கறோம். சோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஏற்படுவதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் நான் ஒரு முறை ஞாபகம் பண்றேன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஏற்படுறதுனால மெயின் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் குறையுது, மெயின் போர்ஸ் டிமேக்னடைஸ் ஆகுது, இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகுது, அவுட்புட் பவர் குறையும், எஃபிஷியன்சி குறையும், மறுபடியும் ஜெனரேட்டர் செல்ஃப் எக்ஸைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட போகும். சோ திஸ் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ். இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை நாம குறைப்பதற்காக ஒரு மூன்று முறைகளை பின்பற்றலாம். அதுல முதல் முறை பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் த ஏர் கேப் இருக்கு. சோ ஒரு ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிறிய வகை ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டு போல் வைக்கப்பட்டுள்ள யோகானது பார்த்தீங்களா, ஆர்மேச்சருக்கு வெகு அருகிலே இருக்கும். அப்ப இந்த கேப் இன் பிட்வீன் மெயின் கோர் அண்ட் ஆர்மேச்சர் கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். சோ இதுதான் ஏர் கேப்னு சொல்றாங்க. இந்த ஏர் கேப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நாம ஆர்மேச்சர் ரியாக்ஷன் குறைக்கலாம். எனவே சிறிய வகை ஜெனரேட்டர் இல்ல, ஆர்மேச்சருக்கும் ஃபீல்டு போலுக்கும் இடையே உள்ள இடைவெளி ஏர் கேப் லென்த் இடைவெளி வந்து அதிகரிப்பதன் மூலமாக நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து நம்ம குறைக்கலாம். சோ அப்படியா ஏர் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஃபீல்டு எம்எம்எஃப்க்கும் ஆர்மேச்சர் எம்எம்எஃப்க்கும் இடையே உள்ள வீதமான வந்து என்ன ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த ரேஷியோ ஆஃப் ஃபீல்டு எம்எம்எஃப் அண்ட் ஆர்மேச்சர் எம்எம்எஃப் இஸ் ரிடூஸ் சோ தட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மே பி ரிடூஸ். இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா, பை ப்ரொவைடிங் இன்டர் போர்ஸ், இதை வந்து வேற ஒரு என்ன சொல்லுவாங்க, காம்பிடேட்டிங் போல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெரிய வகை ஜெனரேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டு மெயின் போல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை வந்து மிக சிறியதாக ஒரு போல்ஸ் வைக்கும், அதுதான் வந்து இன்டர் போல்ஸ். சோ இப்ப பாருங்க, இந்த இன்டர் போல்ஸ் பாருங்க, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மெயின் ஃபீல்டு நார்த் போல்ஸ் வந்து இந்த ரெண்டு மெயின் போலுக்கு நடந்து பார்த்து சின்னதா வந்து ஒரு போல் வைக்கப்பட்டுள்ளது, அதுக்கு பேர் தான் வந்து இன்டர் போல்ஸ். சோ இந்த இன்டர் போல்ல பயன்படுத்தக்கூடிய வைண்டிங் பார்த்தீங்கன்னா திங்க் காப்பர் வயர் பண்ணுவோம். சோ எத்தனை இன்டர் போல்ஸ் நம்ம வைக்கிறோமோ அந்த இன்டர் போல் வைண்டிங் எல்லாத்தையும் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணி அந்த சீரிஸ் கனெக்ஷனுக்கு வந்து நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங் கூட பண்ணுவோம், சீரிஸ் பண்ணுவோம். சோ அப்ப இந்த மாதிரி இன்டர் போல்ஸ் வைக்கிறதுனால இந்த இன்டர் போல்ஸ் உருவாக எம்எம்எஃப் ஆனது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் போது ஆர்மேச்சர் வைண்டிங் உருவாக்கக்கூடிய எம்எம்எஃப் ஐ எதிர்க்கும். சோ அப்படி எதிர்க்கும் போது வந்து என்ன ஆகும்னா, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரிய வகை ஜெனரேட்டர்களில் இந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் பயன்படுத்த வேண்டும். சோ இந்த இன்டர் கோர்ஸ் பயன்படுத்தும் போது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர் கோர்ஸ் வந்து நார்த் போல். சோ இந்த நார்த் போல முதல் போல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுவும் நார்த் போலா இருக்கும். சோ இந்த போல் இன்டர் போல் நார்த் ஆகுதுன்னா மெயின் போல் வந்து என்ன இருக்கும்னா நார்த் ஆகும். அப்ப ஜெனரேட்டர் சொல்லக்கூடிய திசையில அருகே உள்ள இன்டர் போலும் மெயின் போல் வந்து ஒரே துருவமாக இருக்க வேண்டும், இது வந்து கண்டிஷன்ஸ். சோ இது போல பெரிய வகை ஜெனரேட்டர்ல மெயின் போல்ஸ்க்கு மத்தியில இன்டர் போல்ஸ் பயன்படுத்தும் மூலமாக நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து குறைக்கலாம். சோ இந்த முறைக்கு பதிலா வந்து காம்பிடேட்டிங் போல்ஸ் அல்லது பை ப்ரொவைடிங் இன்டர் போல்ஸ் அப்படின்னு பேரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, பை காம்பன்சேட்டிங் வைண்டிங் மெத்தட். சோ இங்க என்ன பண்ணா, இது மெயின் போல்ஸ் ஒன்னு ரெண்டு டூ போல்ஸ் இருக்கு, மெயின் போல்ஸ் வந்து இந்த மெயின் போர்ஸ் வந்து ஒரு ஃபீல்ட் வைண்டிங் இருக்குது வச்சிருக்காங்க, மெயின் ஃபீல்ட் வைண்டிங் இருக்குது. சோ இந்த துருவங்களோட முனைய அல்லது முகம் வந்து போல் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த போல் ஃபேஸ் வந்து காம்பன்சேட்டிங் வைண்டிங் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீரீஸ்ல இருக்கும். சோ இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்போஸ் பண்ணும். எனவே காம்பன்சேட்டிங் வைண்டிங்ல போகக்கூடிய கரண்டும் ஆர்மேச்சர் வைண்டிங்ல போகக்கூடிய கரண்டும் ரெண்டுமே வந்து எதிர்த்து திசையில இருக்கும். சோ இந்த ரெண்டு கரண்டுமே எதிர்த்து திசையில இருக்கிறதுனால காம்பன்சேட்டிங் வைண்டிங் உருவாகிறது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஆர்மேச்சர் வைண்டிங்ல இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணாது அப்போஸ் பண்ணுது. சோ இவ்வாறு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங் வந்து ப்ராப்பரா நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்கள்ல சில இயந்திரங்கள்ல நாம இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை இல்லாமலேயே பண்ணிக்கலாம்.
So these are the three methods which helps us to reduce the armature reaction in DC generators. One air gap increasing method, one interpoles by providing interpoles, one compensating winding method. So main poles they are the முனைகள் வந்து காம்பல்சரி வைண்டிங் அமைச்சு நம்ம பண்ணலாம், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இல்லாம பண்ணலாம். டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.